எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 91 தாவீது எழுதியது. தாவீதும் சாலமோனும் உரையாடுகிறதை அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அந்த சங்கீதத்தின் முடிவில் சாலமோனை குறித்து கர்த்தர் தாவீதினிடத்தில் பேசுகிறார். அதில் ஒரு வார்த்தையை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். 16 வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே வார்த்தையை இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நீடித்த நாட்களால் நான் உங்களை திருப்தியாக்குவேன் என்று. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் நாட்கள் குறுகின நாட்கள் அல்ல, உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும். யோபு சொல்கிறார், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகிய மனிதனாயிருக்கிறான் என்று. மோசே சொல்கிறார், மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் என்று. அப்படி சொன்ன மோசே 120 வருஷம் வாழ்ந்தான். சங்கீதக்காரன் சொல்கிறான், புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது மனுஷனுடைய நாட்கள். அவன் பூவை போல பூக்கிறான், பின்பு உதிர்ந்து விடுகிறான் என்று. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஏசாயா 65:22 வாசிக்கிறோம், விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய நாட்கள் பூக்களைப் போல் அல்ல, விருட்சங்களைப் போல இருக்கும். நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கும். மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம். மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளேயே இருக்கிறது. இயேசுவானவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஆகவே மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டாம், மரணத்தை விரும்பவும் வேண்டாம். மரணத்தை தள்ளி போடும் ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி உம்முடைய இரட்சிப்பை நீர் எங்களுக்கு காண்பிக்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் நீடித்த நாட்களால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். கடன் பாரத்தோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா விதமான கடன் பாரத்தையும் இவர்களை விட்டு நீக்கி போட்டு கடன் இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று கேட்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்களுடைய படுக்கையை சுகமான படுக்கையாய் மாற்றி போடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எங்களுடைய பலவீனங்களையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களையெல்லாம் சுமந்திருக்கிறீர். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாயிருக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். நீரை ஒவ்வொருவரையும் சுகமாக்கி இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க செய்தீராக. நீடித்த நாட்களால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷமாயிருங்கள். நீடித்த நாட்களால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார்.